ஸோ கைஸ் எங்கள் அம்மா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பபுளு எனக்கு வாட்டர் தோசை நாரி போன தோசைலாம் ஊற்றி கொடுத்து அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆச்சு மக்களே, நான் இதுக்கு மேலே தோசைலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகியே இரு நான் ஹோட்டலில் போய் பெரிய தோசை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போய் அண்ணா உங்களுக்கு இந்த ஹோட்டல்லையே எவ்வளோ பெரிய தோசை ஊற்ற முடியுமோ அவ்வளோ பெரிய தோசை ஊற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறான். ஆட பாவி, சரி இருப்பா நான் ஊற்றி கொடுக்குறேன் அப்படின்ட்டு பல நாள் தேய்க்காத அந்த விளக்கமத்தை எடுத்து தேய்ச்சி அப்புறமேட்டு மாவை கிண்டி கிண்டி கிண்டிய அப்படியே பார்த்தீங்கன்னா என்னடா இது தோசை ஊற்றுறாங்களா, நான் கூட வேறு எதுவும் நினச்சிட்டேன், ஃபஸ்ட்டு தோசை ஒரு தோசை ஊற்றுனாங்க ஆனால் இதெல்லாம் பத்தாது இதோட பெச்சை ஊற்றுங்க அப்படின்னா. அப்புறம் அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்று சுற்றுன்னு சுற்றி சுமார் ரெண்டு தோசை ஊற்றிட்டாரு. ஆனால் இதோட பெச்சை ஊற்றுனா என்னன்னா அப்படின்னு சொன்னோடனே இருப்பா ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி விட்றேன் அப்படின்னோடனே அவரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தோசை ஊற்றி ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டாரு. எனக்கு இதெல்லாம் பத்தாத நான் இன்னும் பெருசாக ஊற்றுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அவ்வளோ தூரம் அந்த கல் சோசரம் பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றிவிட்டாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சரி அவள் இவனை நம்பி இவ்வளோ பெரிய தோசை ஊற்றிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள சொல்லணும் ஃபஸ்ட்டு. சரி பார்த்தீங்கன்னா தோசைலாம் ஊற்றி என்னடா இது துணி துவைக்கிற மாதிரி போட்டுக்கிறாங்க. ஐயோ எங்கள் ஒரு பிஞ்சு போச்சு ஓகே ரைட் கொடுங்க. இப்போ இந்த தோசை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்குது. தோசையோடு முடிக்காமல் இந்த பைப்பில் பாவி பைப்பில் என்னென்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துக்கிறீங்களா, இப்போ தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கால் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா. எங்கள் பாருங்க அட்டையும் கப்பா என்னடா இவ்வளோ பெரிய தோசை டே அவன் ஒரு தோசையே சாப்பிட மாட்டேன் இவ்வளோ பெரிய தோசையை எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரியலையே ஓகே ரைட் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய தோசையை ஊற்றிட்டு அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி அந்த இலையை கொஞ்சம் எடுத்து வைக்கணும் பண்ணாங்க. அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா இருங்க நான் எடுத்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு இலை வேஸ்ட்டாக போக போகுது நீங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா அரை தோசை கூட சாப்பிட மாட்டான், எப்படி இவ்வளோ பெரிய தோசை சாப்பிட போகிறான்னு தெரில. அந்த அண்ணன் தம்பி நல்லா இருக்குதா இறி வரேன் அப்படின்ட்டு குடுக்குடுன்னு மேலே வந்து இந்தப்பா தோசை அப்படின்னு வந்து வச்சுவிட்டாங்க மக்களே. ஸோ தோசையோட வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து முடிப்பான்னு நினச்சிங்களா, கண்டிப்பாக கிடையாது. அடுத்து தான் இன்னும் இதுக்கு மேலே தான் மெயின் சைடிஸே இருக்குது, தோசை தான் மெயின் சைடிஸு. பட் இதோட மெயின் சைடிஸ் ஒன்று இருக்குது அதெல்லாம் காமிக்கிறீங்க. ஃபஸ்ட் இந்த தோசையோட நீளத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசு, அங்கேருந்து எங்கேயோ போதுடா சிங்கப்பூர்லேருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் போதே ஓ பை கார். ஓகே இங்கே பாருங்கள் தலைகளாக காமிக்கிறான் கேமரா வேறு, கேமரா பிடிக்கிறவன் அதுக்கு மேலே இருப்பான் போல. ஓகே ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கு ஏதாச்சும் கடிச்சிக்க வேணும், ஏன்டா பிரியாணி எல்லாம் சாப்பிட்ற நீ அப்படின்ட்டு தோசைக்கு ஏதோ சைடிச் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாவி பைபிளில் அங்கே பக்கத்தில் இருந்த இந்த ஃப்ரைட் ரைஸ் கடையான்ட்டு ஆனால் எதுவுமே இல்லைனா நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்டேயில் சிக்கன் மஞ்சூரியன் அப்புறம் முட்டை மஞ்சூரியன்லாம் போட்டு கொடுங்க அப்படின்னு இருக்கான். ஆட பாவி டே நானே அதெல்லாம் சாப்பிட்டது இல்லையடா நீ எப்படி அதெல்லாம் கேட்குற அப்படின்னு பார்த்தா அப்போ யூடியூப் சாட்ஸ் நிறைய பாட்டுருப்பான் போல் நம்மளை மாதிரி பார்த்து இந்த மாதிரி அது இதுன்னு கற்று வச்சுக்கிறான். அப்புறம் அந்த அண்ணன்ட்டு போய் கேட்டுக்கிறான் ஓ இதெல்லாம் உனக்கு தெரியுமா தம்பி இருப்பா நான் அதெல்லாம் கற்று வச்சுக்கிறேன் அதெல்லாம் உனக்கு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முட்டையை வச்சுலாம் என்னென்னமோ பால் மாதிரி விளாண்டுக்கிறாங்க பாருங்க. ஆட பாவி இது மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாதுடா, என்னடா பண்ணுறாங்க முட்டையை வச்சு என்னடா பால் விளாண்டுக்கிறாங்க, அப்புறம் முட்டையில் சிக்கனா என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படியே என்னடா இவ்வளோ நெருப்பு வருது அப்படியே ஐயோ அடிச்சு ஓடி போயிருப்பேன் நான் கேமரா பிடிச்சிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாவி பைபிள் எல்லா டீம் ஆர்டர் பண்ணி வச்சுட்டான், அந்த சிக்கன் அப்புறம் அந்த முட்டை அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கறி குழம்பு அப்புறம் பருப்பு குழம்பு அப்புறமேட்டு சட்னி வேற இதுக்குள்ள ஒரு கேடு. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைடிஸ் வச்சிருக்கா பார்த்தீங்களா இவன் ஓகே ரேட் இதுக்குள்ள எவ்வளோ பில்லு வர போதே எனக்கு தெரியல. சரி இருங்க என்னடா எல்லாமே ஊற்றிட்டுறான் ஓ எல்லாத்தையும் மிக்ஸ் அடிச்சு மிக்ஸிங் பண்ண போறான்னு தெரியல என்னன்னு பண்ண போறேன்னு தெரியல. இப்போ வாங்க அவன்ட்டே டேஸ்ட் கேட்டலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க ஒரு முட்டை முழு முட்டையும் முழுங்க போறான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே ரைட்டு அவன் வந்து இப்போ பவுல் வாங்கி சாப்பிட போறான். ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே ஒரு லிப் எடுத்தான் அப்படியே வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா குழம்பு ஏதோ சட்னியில் பொட்டின மாதிரி பொருட்டிவிட்டு அப்படியே அவன் பிறந்த வாயை வச்சு ஆன்னு திறந்து சாப்பிட்டான் பாருங்க. ஒரு ரியாக்ஷன் விட மாட்டேங்கிறே வீடியோடா ஏதோ ரியாக்ஷனாக சூடுறான் அப்படின்னா அவன் மட்டும் ஈ அப்படின்னு நிழிச்சிட்டே சாப்பிட்டுருக்கிறான். அடுத்தது ஒரு முட்டை இங்கே பாருங்க ஒரு முட்டை எடுத்து அப்படியே வாயில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்வ கோளாரத்தில் அந்த கோளாறு பையன் என்ன பண்ணிக்கிறான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையோட இந்த தோசையை அப்படியே மடித்து வாயில் போட ட்ரை பண்ணியிருக்கான். என்ன ஆகுதுன்னு பாருங்களேன் சாப்பிட்றா அடே நீ தானே சொன்னேன் சாப்பிடு அப்போ சாப்பிடு இங்கே பாருங்க நாடா பாவி ஒரு முட்டையை போகிறேன்னு சொல்லிட்டு தோசை மட்டும் பிச்சு திரும்பிட்டான். அப்புறமேட்டு சரி இப்போலாம் நான்வெஜ் முடிச்சாச்சு வெஜ் போகலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த குழம்பையும் அப்புறம் அந்த சட்னியும் அப்படியே சும்மா தொட்டு தின்னு என்னை விட்டு கொஞ்சம் கூடுறா எனக்கு இதாச்சும் கூடுறா அப்படின்றதுக்கு அதான் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு துண்டு தோசை கூட தராம எல்லா தோசையும் ஃபேமிலி தோசைன்னு சொல்லிட்டு அவனே உட்காந்து முடிச்சு விட்டான் மக்களே. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.